ஜோதிட ரசிகர்கள் நேயர்களுக்கு வணக்கம். சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் எப்படி ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம்னா சந்தேகப்படுதல் மூலமா. இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே சந்தேகப்படுறதுனால நிறைய குடும்பம் வந்து ஸ்ப்ளிட் ஆகி போயிருக்கு. உங்கள் ஜாதகத்தில் இப்போ நான் சொல்ல போகிற அமைப்பு இருந்தால் உங்கள் மீது உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக சந்தேகப்படுவார். அந்த சந்தேகம் எதனால் ஏற்படும்னா, பொசசிவ்னஸ், அதீத அன்பு. அதீத அன்பு செலுத்துறதுனால சந்தேகம் வரும். அது எப்படி, கிரக அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிக அன்பு, ஃபஸ்ட்டு 5 வருஷம் 10 வருஷம் சின்சியராக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்க கூட, இந்த மாதிரி சார்ட் அமைப்பு இருக்கிறப்போ மேரேஜ் பண்ணிட்டு சீக்கிரம் ஷார்ட் பீரியடில் மேரேஜ் லைஃப்பை விட்டு வெளியே வரதுக்கு உண்டான சூழ்நிலையில் இந்த கிரக அமைப்பு கொடுத்துரும். அதனால் இந்த மாதிரி உங்கள் சார்ட்டில் இருந்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ அனுசரித்து போய் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் பார்ட்னர் கூட உட்காந்து பேசி உங்கள் பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் நீங்கள் தீர்த்துக்கலாம். அந்த பிரச்சனை வர சமயத்தில் கோபமாக எதிர்த்து ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி நின்னால் தான் ஃபேமிலி ஸ்ப்ரெட்டாக போகும். இந்த அமைப்பெல்லாம் எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது, நீங்கள் எப்படி சேஃபாக உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம். 12 ராசிக்கட்டம் இருக்குது. 12 ராசியில் எந்த லக்னத்தில் வேணால் பிறந்திருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஒரு மகர் லக்னமே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. மகர் லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. இந்த லக்னத்துக்கு 3ம் பாவம் சொல்கிறது தான் எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்புனா எக்ஸ்பெக்டேஷன், ஆப்போசிட் நபர்கிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்கிறது. இந்த இடத்துல கலத்திரக்கார கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் 2 கிரகம், ஹார்மோன் பிளானட் செவ்வாய் சுக்கிரன். இந்த 2 கிரகம் செவ்வாய் அல்லது சுக்கிரன் அல்லது இதோட 7ம் அதிபதி சந்திரன், இந்த 3ல ஏதோ ஒரு பிளானட் இருந்தாலும் ஆப்போசிட் பார்ட்னர் உங்கள் மேலே சந்தேகப்படுறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் நிறைய வரும் மேரிட்டல் லைஃப்பில். இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒருத்தர் உங்கள் மேலே உங்கள் பார்ட்னர் சந்தேகப்பட்டு இது என்ன ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்டார்னா, அந்த டைமில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசி ப்ராப்ளத்தை சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. அந்த டைமில் ஆப்போசிட் பார்ட்னர் மேலே கோவப்பட்டால் ஃபேமிலி ஸ்ப்ளிட் ஆயிரும். இந்த மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 3ம் பாவத்தில் செவ்வாயோ சுக்கிரனோ 7ம் அதிபதியோ, 7ம் வீடுன்னு சொல்லக்கூடியது பார்ட்னர், அந்த 7ம் அதிபதியோ 3ம் பாவத்தில் இருக்கிறப்போ சந்தேகத்தை சிம்பிளாக ஏற்படுத்தும். அதுக்குண்டான சுச்சுவேஷன் அதிக அமையும். இது யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த செவ்வாய் சுக்கிரன்னு 2 பிளானட் எழுதியிருக்கோம். அந்த செவ்வாயோட வீடோ சுக்கிரனோட வீடோ அந்த வீடு 3ம் வீடாக வர்றப்போ பாதிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம்னு போட்டுடலாம். சிம்ம லக்னத்தில் போட்டாங்கன்னா 3ம் பாவம் சுக்கிரனோட வீடாக வரும். இங்கே செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும், சித்திர நட்சத்திரம் இருக்கும். அந்த சித்திர நட்சத்திரத்தில் சுக்கிரனோ இல்லை 7ம் அதிபதி சனியோ இல்லை செவ்வாயோ, இது 3ல எந்த கிரகம் இருந்தாலும் திருமண உறவில் ஒரு சந்தேகத்தை ஆப்போசிட் பார்ட்னர் உங்கள் மேலே, உங்கள் சார்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஆப்போசிட் பார்ட்னர் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்பார். அந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். இது எப்போ ரொம்ப அதிகமாகும்னா, இந்த மாதிரி செவ்வாய் சுக்கிரன் வீடு 3ம் பாவமாக வர்றப்போ ரொம்ப அதிகமாகும். இது எப்போ இன்னும் சிவியராக போகும்னா, ராகு கேது, ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய பிளானட்ஸ் தான் பிரச்சனைக்கு முதல் காரணம். இந்த பிளானட் வந்து இதோடு சேர்ந்துருந்தாலும் கோச்சாரத்தில் இது மேலே வர்றப்பையும் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். கோச்சாரத்தில் அதில் வர்றப்பவும் சரி, இல்லை அதோடு சேர்ந்துருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்கள் கணவரோடு எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள். நன்றி, வணக்கம்.